ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம தீபாவளிக்கு என்னென்ன ஸ்வீட்ஸ்லாம் ரொம்பவே ஈஸியாக பண்ணலான்னு தான் பார்க்க போறோம் அதிரசம் ரவா லட்டு சுசியம் சீடை தட்டைக்கெல்லாம் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இன்னைக்கு நான் நாலு ஸ்வீட்ஸ் தான் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் நம்ம கல்கண்டு வச்சு பூந்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் இந்த மாவை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்பதான் தண்ணி சேர்த்து கலக்கிறப்போ கட்டி விழாம இருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கலந்து வச்சுக்கோங்க மாவு இந்த அளவுக்கு ஸ்மூத்தா இருக்கணும் பூந்திக்கு மாவு ரெடி ஆயிருச்சு இப்போ சக்கரை ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு கல்கண்டு எடுத்திருக்கேன் இதை ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் இதுக்கு நீங்க டைமண்ட் கல்கண்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கல்கண்டை அப்படியே முழுசா பேன்ல சேர்த்து பாகு அது ரொம்ப இந்த மாதிரி பவுடர் பண்ணி சேர்த்தீங்கன்னா கரைஞ்சிரும் ஒரு பேன்ல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சூடானதும் ரெண்டு ஸ்பூன் முந்திரி பருப்பும் ரெண்டு ஸ்பூன் கிஸ்மிஸும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இது நல்லா வருபட்டுருச்சு இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் இதே பேன்ல அரைச்சி வச்ச கல்கண்டை சேர்த்துக்கோங்க கால் கிளாஸ் தண்ணி சக்கரை பாகு நல்லா கொதிச்சிருச்சு இப்ப பாகு பதம் செக் பண்ணிரலாம் ஒரு கம்பி பதம் வந்துருச்சு இதான் கரெக்டான பதம் இது கூட கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க ஒரு பேன்ல எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமா மாவு எடுத்து இந்த மாதிரி ஓட்ட போட்ட கரண்டியெல்லாம் ஊத்திக்கோங்க மாவு ஊத்திட்டு லைட்டா கரண்டி வச்சு தேய்ச்சாலே சின்ன சின்னதா பூந்தி எல்லாம் விழுந்துரும் இது காரா பூந்திக்கு செய்யற மாதிரி ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்ல ரெண்டு நிமிஷம் பொறிச்சாலே போதும் இதே மாதிரி எல்லா பூந்தியுமே எடுத்துக்கோங்க பூந்தி எல்லாமே ரெடியா இருக்கு இதை சக்கரப்பாகல சேர்த்துடலாம் பூந்தியை சேர்க்கிறப்போ சக்கரப்பாக ஆறிருந்துச்சுன்னா லைட்டா சூடு பண்ணிக்கோங்க இது கூட வறுத்து வச்ச முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக இத கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஆற வச்சுக்கோங்க இது ஆறுனதும் சக்கரை பாகெல்லாம் பூந்தி நல்லா உறிஞ்சிரும் நல்லா உதிரியாவும் இருக்கும் கல்கண்டு பூந்தி ரெடி ஆகிருச்சு நல்லா உதிரி உதிரியா வந்திருக்கு அடுத்ததா கோதுமை மாவை வச்சு சோமாஸ் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரவா சேர்த்துக்கலாம் ரவா சேர்த்து பண்றப்போ சோமாஸ் ரொம்ப நாளைக்கு இருக்கும் அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் எல்லா இடத்துலயும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க என்ன சேர்த்ததும் கவனமா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாவை கொஞ்சமா எடுத்து பிடிச்சா உருண்டை பிடிக்க வரணும் பதம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசஞ்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு சாஃப்டா பசங்க இத மூடி வச்சுட்டு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேன்ல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அதே பேனில் கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை சேர்த்து இதையும் நல்லா வறுத்துக்கோங்க இது லைட்டாக கலர் மாறினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க அப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் வேர்க்கடலையில தோல் எடுத்துட்டு அதையும் இதை கூட சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக ஒரு மூணு ஏலக்காவை சேர்த்துட்டு இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸா பவுடர் பண்ணிக்கலாம் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பொருப்பை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் இது கூட அரக்கப்பளவுக்கு துருவின தேங்காயை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தேங்காய் நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க தேங்காயில் இருக்க ஈரப்பதம் போகணும் அது வரைக்கும் வறுத்துக்கோங்க பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் அரைச்ச பவுடரை இந்த பவுலில் சேர்த்துருக்கேன் இது கூட அரக்கப்பளவுக்கு பவுடர் பண்ண சக்கரையை சேர்த்துக்கிறேன் இப்போ வறுத்து வச்ச தேங்காயும் முந்திரி பருப்பையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்பதான் சர்க்கரை எல்லா இடத்துலயும் ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும் ஸ்டஃப்பிங் ரெடி ஆகிருச்சு இப்போ சோமாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த மாவை சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி வச்சுக்கலாம் இந்த சைஸ்ல உருட்டி வச்சுக்கோங்க சோமாஸ்க்கு ரொம்ப மெல்லிசா தான் தேய்க்கணும் இந்த சைஸ்ல இருந்தா தான் தேய்ச்சதுக்கு அப்புறம் சைஸ் கரெக்டா இருக்கும் இந்த அளவுக்கு மெல்லிசா தேய்ச்சிட்டு இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃப்பிங் வச்சுக்கலாம் வச்சுட்டு இத சுத்தி தண்ணி தடவி வச்சுக்கோங்க அப்பதான் நல்லா ஒட்டிக்கும் ஸ்டஃப்பிங் வெளியே வராம இருக்கும் ஓரங்கள்ல அழுத்தி விட்டுக்கோங்க இப்படியே கூட எண்ணெயில போட்டு பொறிச்சுக்கலாம் சைட்ஸ்ல லைன்ஸ் போட்டா பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அதனால ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கிறேன் எல்லா உருண்டையும் இதே மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயில் போட்டதும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இது நல்லா உப்பி வரும் நல்லா உப்பி வந்ததும் இதை திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க கலர் நல்லா மாறிடுச்சு இப்போ இதை எடுத்துடலாம் ஸ்டபிங்ல வேர்க்கடலை சேர்த்துக்கிறதுனால இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் முந்திரி குத்து எப்படி பார்க்கலாம் ஒரு ஒரு கப் அளவுக்கு மீடியம் சேர்த்துக்கறேன்ல வச்சு நல்லா வறுத்துக்கலாம் இது நல்லா வறுப்பட்டுருச்சு கலரும் நல்லா மாறி வந்திருக்குது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இதை ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் இத நைஸா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பேன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இதில் அரைக்கப் அளவுக்கு துருவுன தேங்காயை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க கலர் நல்லா மாறிடுச்சு இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் முக்கால் கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கிறேன் கால் கப் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ பாகு பதம் செக் பண்ணிக்கலாம் ஒரு கம்பி மாதிரி வந்து உடையுது இதான் கரெக்டான பதம் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டஃபிங் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துருக்கேன் இதில் அரைச்சி வச்ச பாசிப்பயிறு பவுடரை சேர்த்துக்கலாம் வறுத்த தேங்காயை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கூட வெள்ளப்பாக வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் எல்லா பாகையுமே சேர்த்து நல்லா கலந்தாச்சு இப்போ கையில லைட்டா நெய் தடவிக்கோங்க அப்பதான் எடுக்கிறப்ப ஒட்டாம வரும் கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டையா உருட்டி வச்சுக்கலாம் உருண்டைகள்லாம் ரெடியா இருக்கு இப்போ அவுட்டர் லேயருக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாவுல உருண்டை எல்லாம் நல்லா கோட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு ரெண்டு ரெண்டாக சேர்த்து பொறிச்சுக்க போறேன் சேர்த்து கூட பொறிச்சிக்கலாம் ஒரு சைடு வெந்ததும் திருப்பி விட்டுக்கோங்க மீடியம் பிளேம்லேயே வச்சு பொறிச்சிக்கோங்க இல்லைன்னா உள்ள வேகாது முந்திரி கொத்து ரெடியாகிருச்சு அடுத்ததா ஆனியன் முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டுல இருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற எடுத்துக்கோங்க ஆறு காஞ்ச மிளகாய கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு மிக்சி ஜார்ல அரை கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கறேன் இது கூட ஊற வச்ச காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம் இதுல தண்ணி சேர்க்காம நல்லா ஸ்மூத்தா அரைச்செடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி இருக்கணும் இந்த முறுக்குக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் அரிசி நல்லா ஊறிடுச்சு இதை ஒரு மிக்சி ஜார்லயோ இல்லைன்னா கிரைண்டர்லயோ சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல திக்கான அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு மிக்சி ஜார்ல ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை சேர்த்துக்கிறேன் இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க மாவு நல்லா அரைச்சாச்சு இந்த அளவுக்கு ஸ்மூத்தாகவும் இருக்கணும் அதே மாதிரி திக்காகவும் இருக்கணும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அரைச்ச பொட்டுக்கடலையை சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம் வெண்ணெய் சேர்த்தா தான் முறுக்கு நல்லா கிறிஸ்பியா வரும் இது கூட அரைச்ச மசாலா பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இந்த வெண்ணையும் மசாலாவும் எல்லா இடத்துலயும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்தாச்சு இந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டா இருக்கணும் ஆனியன் முறுக்கு பண்றதுக்கு ஸ்டார் அச்சு எடுத்திருக்கேன் முறுக்கு உலக்குல லைட்டா எண்ணெய் தடவிக்கலாம் அப்பதான் முறுக்கு புளியிறப்ப நல்லா ஒட்டாம ஈஸியா வரும் கொஞ்ச கொஞ்சமா மாவு எடுத்து இந்த உலக்கல சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடானதும் டைரக்டாவே இது எண்ணெயில புளிஞ்சு விட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா கரண்டியை திருப்பி போட்டுட்டு இதுல முறுக்க புளிஞ்சு விட்டுக்கோங்க இப்போ இதை எண்ணெயில போட்டு பொறிச்சுக்கலாம் ரெண்டு சைடும் திருப்பி விட்டு நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க ஆனியன் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு எல்லா ஸ்வீட்ஸும் ரொம்பவே ஈஸியா ரெடி பண்ணியாச்சு இந்த தீபாவளிக்கு கண்டிப்பா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்